ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இருக்கா? நாள்பட்ட நெஞ்சு சளி இருக்கா? ஸோ கவலைப்படாதீங்க, எங்கள் பாட்டி சொன்ன ஒரு ஹெர்பல் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற ஹெர்பல் டிப்ஸில் புதினா மற்றும் பெருஞ்சீரகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோட பயன்பாடுகளையும் பார்த்துடலாம். புதினா செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது, தலைவலிக்கும் தலை பாரத்திற்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல இருக்க தோலுக்கும் ரொம்ப நல்லது, பல்லுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இருமல் மற்றும் ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குங்க. சளி மற்றும் காய்ச்சலுக்கும் கூட பெண்களுக்கு மாதவிடாயில் இருக்க வலியை போக்கும். மாசமாக இருக்க பெண்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும். நம்ம மன அழுத்தத்தை குறைக்குங்க. கேன்சருக்கும் ரொம்ப நல்லதுங்க. பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா இதில் கலோரியே கம்மியாக தான் இருக்குது. இதுவும் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. செரிமானம் சீக்கிரமாகிறதுக்கும் இது உதவி செய்யும். இது வந்து நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குங்க. வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும். உடம்புல இருக்க சுகர் லெவலையும் இது குறைக்குங்க. நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுப் பொருட்களையும் வெளியேற்றும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேங்க. புதினாவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த காம்பு தான் ரொம்ப முக்கியங்க. இதில் இருக்க சத்து தான் வந்து உள்ளே இறங்கணும். இது 1/2 லிட்டர் கப்பு. இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். முக்கால் லிட்டர் தண்ணி ஊத்தினவங்க, இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர்ல ஊத்திக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா, சோம்போட எஃபெக்டு அண்டு புதினாவோட எஃபெக்ட் எல்லாமே நல்லா இறங்கிருச்சு. கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இது சளி, காய்ச்சல், இரும்பல், வறட்டு இரும்பலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இதில் இருக்குது. இதை சூடாக தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆறுல பின்னாடியும் குடிக்கலாம். காலையில் நைட்டு எந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த டைமில் குடிங்க. லேசாக சளி இருந்ததுன்னா 1 நாளில் சரியாயிரும். அதுவே நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி இருந்ததுன்னா 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஹாப்பி. தேங்க்யூ.